சோஸ்திரம் தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்று ஒரு புதிய நாளை காண செய்த கிருபைக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை மகிமைகளையும் மகத்துவத்தையும் நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்று ஒரு வசனத்தை தியானிப்போமா? இன்று நாம் தியானிக்கக்கூடிய வசனமானது ஏசாயா 46:4. நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். எவ்வளவு அழகான வார்த்தை! நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஒரு குழந்தையை தாய் தன் மார்பிலும் தோளிலும் தாங்கி வழிநடத்துவது போல, அவர் சுமப்பது போல, நம்மையும் தேவன் ஒரு குழந்தையைப் போல நம்மை பார்க்கிறார். ஒரு குழந்தையைப் போல நம்மை ஆட்சி தேற்றி அரவணைத்து வழிநடத்தக்கூடிய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை மார்பிலும் தோளிலும் சுமந்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை வல்லமையாய் வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். சுமப்பேன், நானே சுமப்பேன், தப்புவிப்பேன். பல கஷ்ட காலங்கள், துயரமான காலங்கள், ஆபத்து காலங்கள், இடர்கள், துன்பங்கள், துயரங்கள் நேரிடும் வேளைகளில் அவர் நம்மை தப்புவிக்கக்கூடிய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் அவர் மீது அன்பு கொண்டவராக, பற்றி கொண்டவராக, அவர் மீது நாம் மிகுந்த மரியாதை உள்ளவராக இருக்க வேண்டுமாறு இந்த சிறு பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். ஆமேன்.